ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து களி எப்படி செய்கிறதுதான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதை வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கடாயில் போட்டு அதில் ஒரு பிடி வந்து சாப்பாட்டு அரிசியும் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, மருத்துவ குணங்கள் நிறைந்தது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடலாம். கை கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவும் நல்லது. உமன்ஸ்க்கு ரொம்பவும் தேவையான ஒரு உணவு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்தில் செய்கிற எந்த உணவாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாச்சும் நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பு உளுந்து கஞ்சி செய்யலாம், உருண்டை செஞ்சு சாப்பிடலாம், லட்டு மாதிரி, இல்லை இந்த மாதிரி களி செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு தாராளமாக எடுத்துக்கோங்க, ரொம்பவும் நல்லது. இது வந்து நல்லா வறுபடணும். நான் வேறு வாஷ் பண்ணி எடுத்துருக்கவே ஈரப்பதம் இருக்கவே வாயில் போட்டால் நல்லா கர கரன்னு உங்களுக்கு வந்து உடையணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் நான் உளுந்து எடுத்தனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லமும் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும் அரிசி உளுந்து, நல்ல மணமும் வரும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் மாடிக்கு வந்தால் தோட்டமும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, பறவைகளோட சத்தமும் நல்லா இருந்தது. அதனால தான் இந்த இயற்கையிலேயே நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உளுந்து நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லமும் தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்கு வெள்ளத்தை கரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல் தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலான்னு தான் கரைக்கிறோம். இல்லைனா களி சாப்பிடும் போது அப்படியே வந்து வாயில் படும், குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்காக தான். இப்போ வந்து உளுந்தை வந்து ஆற வச்சிடலாம். உளுந்து நல்லா ஆறட்டும். வெள்ளத்தை உடச்சி போடுங்க. என்ன மாதிரி உடைக்காமல் போட்டவங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு அமுக்கி விடுங்க, வெள்ளம் வந்து உடஞ்சிரும், கரைஞ்சிரும். இந்த வெள்ளம் வந்து ரிலையன்ஸில் வாங்கின வெள்ளம். இப்போ வந்து நம்ம உளுந்து ஆறிடுச்சு, இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக நான் பண்ணலை, ஏன்னா சாப்பிடும் போது குறக்குறோன்னு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக. நீங்கள் ஃபைன் பவுடராக கூட வந்து பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நான் இப்போ தேவையான அப்போ தான் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறவங்களாக இருந்தால் உளுந்தை வந்து கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கூட பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளத்தண்ணியை வந்து கரைச்சி எடுத்தாச்சு, வடிகட்டியும் எடுத்தாச்சு. அதில் அந்தளவுக்கு கல் தூசின்னு எதுவுமே இல்லவே இல்லை, கடையில் வாங்கின வெள்ளம்னவே. இப்போ வந்து கடாய் வச்சு கடாயில் வந்து அந்த வெள்ளந்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணாதீங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க உளுந்தம்பொடியை வந்து இந்த வெள்ளத்தோடு ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி குழந்தைங்களுக்கு கஞ்சிலாம் செய்ய கரைப்பீங்களோ அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தால் தான் களி செய்யும் போது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கட்டி வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா வேகவும் வைக்காது, களி சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. மாடிக்கு இப்போ பூனை வந்திருக்கு, அது வந்து துளசி செடியை மோந்து பார்க்குது. துளசி செடியை சாப்பிடுமா அது என்னன்னு தெரியல, ஆனால் பூனை வந்து துளசி செடியை மோந்து பார்க்குது. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. எங்கள் வீடை சுற்றி நிறைய எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செடி இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், கட்டி நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆன் பண்ணலை, சாரி. இப்போ தான் அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். கட்டி எல்லாமே நல்லா கரைச்சாச்சு. ஒரு ரெண்டு கலர் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் சுண்ட ஆரம்பிக்கிறது உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும். அந்த டைமுக்கு நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்துலேயும் செய்வீங்க. தோல் நீக்கின உளுந்து, தோல் நீக்கின உளுந்தில் வந்து அந்தளவுக்கு சத்து இல்லை, ஏன்னா தோலை நீக்கி அது பாலிஷ்லாம் போட்டு தான் நமக்கு வருது. ஸோ தோலோடு உளுந்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதனால தான் கலரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. இந்த கருப்பு கலர் பிடிக்காதுன்ற குழந்தைக்கு நீங்கள் வெள்ளை உளுந்துலேயும் செஞ்சு தரலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு. வெள்ளத்தோடு இந்த உளுந்து வறுத்த உளுந்து இதெல்லாம் சேரும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்குது. உளுந்து வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குற பார்த்திங்கன்னா, தண்ணியில் கையை வச்சுட்டு நீங்கள் உளுந்தில் வந்து தொட்டிங்கன்னா உளுந்து வந்து ஒட்டாமல் வரும், அந்த களி வந்து ஒட்டாமல் வரும். அதுதான் இதோட பதமே, வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் போடுங்க. ஒரு பிஞ்சு சால்ட் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு செஞ்சால் பேலன்ஸ்டான டேஸ்ட் வந்து கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான
சூடான உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது மருத்துவ நன்மைகள் ஏராளம். நல்லெண்ணெயும் கருப்பு உளுந்தும் செய்கிற போது, நான் நல்லெண்ணெய் இல்லாததுனால இதில் வந்து நெய் தான் ஊற்றுறேன். நெய் ஊற்றும் போது இதோட டேஸ்ட்டு இதோட வாசனையே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்த்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.